நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு நம்ம இந்த வீடியோவில் கொரோனா அதிகரிப்பு மீண்டும் அமலுக்கு வந்தது, புதிய கட்டுப்பாடுகள் என்ற அறிவிப்பு ஒன்று வெளியாகியிருக்கு. ஸோ அதை பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். தமிழகத்தில் கடந்த சில நாட்களாகவே பல்வேறு மாவட்டங்களிலும் தொடர்ந்து கொரோனா பாதிப்பு அதிகரித்து கொண்டே வருகிறது. அதனால் மக்கள் அனைவரும் முறையாக முகக்கவசம் அணிந்து சமூக இடைவெளியை பின்பற்ற வேண்டும் எனவும், அனைத்து மருத்துவமனைகளும் 100% முகக்கவசம் கட்டாயம் எனவும் அரசு அறிவுறுத்தியுள்ளது. இதனைத் தொடர்ந்து தமிழகத்தில் நேற்று ஒரே நாளில் 303 பேருக்கு கொரோனா பாதிப்பு உறுதி செய்யப்பட்டுள்ளது. இந்நிலையில் கொரோனா பரவல் நாளுக்கு நாள் அதிகரித்து வருவதால் தமிழகத்தில் முகக்கவசம் கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. கொரோனா தடுப்பு குறித்த ஆலோசனைக்கு பிறகு பேசிய அமைச்சர் திரு சுப்பிரமணியன், பொது இடங்களில் முகக்கவசம் அணிவது அவசியம், தமிழகத்தை தவிர எந்த மாநிலத்திலும் முகக்கவசம் அணிய அறிவுறுத்தவில்லை, தமிழகத்தில் கிளஸ்டர் பாதிப்பாக கொரோனா இன்னும் மாறவில்லை, இருந்தாலும் கொரோனா வழிகாட்டுதல்களை மக்கள் அனைவரும் முறையாக பின்பற்ற வேண்டும் எனவும், முகக்கவசம் கட்டாயம் எனவும் அறிவுறுத்தியுள்ளார். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா, தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் கொரோனா பாதிப்பு அதிகரித்து வரக்கூடிய காரணத்தினால பொது இடங்களில் முகக்கவசம் கட்டாயம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. மேலும் கொரோனாவுக்கு ஏற்கனவே அவங்க குறிப்பிட்ட அந்த வழிகாட்டு நெறிமுறைகளை முறையாக மக்கள் பின்பற்ற வேண்டும் எனவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. கண்டிப்பாக இந்த அப்டேட் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் நம்புகிறோம். மேலும் இது போல் அப்டேட்ஸ் உங்களை உடனே ரீச் ஆகணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலோடு தொடர்ந்து இணைந்திருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.